प्रसक्ति ताये येनपा இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல. மருந்து கொடுத்தது யாரு? என் பொண்ணு தங்க பாச்சே குணமாயிடுச்சு. சரிப்பா நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துறேன். அம்மா ஒரு நிமிஷம். பூசரையாட்ட சொல்லு ராத்திரி நான் காவலுக்கு வந்துறேன்னு. ஏன்பா இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து கூடாதா? என்னமா அது? இந்த ஊர்ல கோயிலுக்கு என்ன விட்டா காவலுக்கு வர யாருமா இருக்கா? எனக்கு ஒண்ணு ஆகாதே. எல்லாம் ஆத்தா பாத்துப்பா. நீ போயிட்டு வா. நீ முதல்ல போயிட்டு வா பொண்ணே. போ. கும்பரன் பூசாரியா வாக்கறப்பா உடம்பு இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லைங்க. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் சொல்லு. என் பொண்ணு தங்கம் கல்யாண விஷயமா பன்னாரியம்மன் கிட்ட பூ கட்டி போட்டு உத்தரவு கேக்கறேங்க. ஏயா கண் கலங்குறீங்க? உடம்பு எனக்கு ஒரு பையன் இருந்தான். அவன் சின்ன வயசுல எங்கேயோ ஓடி போயிட்டான். அவன் மட்டும் இப்ப இருந்திருந்தா என் பையனுக்கும் உன் பொண்ணு தங்கத்துக்கும் ஜாம் ஜாமுண்டு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பேன். இப்ப அவன் எங்க இருக்கானோ? கவலைப்படாதீங்க பூசாரியா. ஆத்தா மனசு வச்சான்னா உங்க பையன் சீக்கிரமே திரும்பி வந்துடலாம். அப்படி ஏதாவது நடந்ததுன்னா என் பையனுக்கும் உன் பொண்ணுக்கும் அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம். நீ போய் பெண்பக்க கதவுகளை எல்லாம் போட்டு விட்டு இங்க வா. அதுக்குள்ள நான் ஆத்தா கிட்ட பூ போட்டு கேட்டு வைக்கிறேன். சரியா அம்மா. பன்னாரி தாயே, காலம் காலமா உன் கோயிலை கட்டி காப்பாத்துற குடும்பம்மா அது. அந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்பம்மா. அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய உன் பிரசாதமான குங்குமத்தையே எடுத்துக்கொடு. ஐய் பூசாரி, யாரா நீ? ஐய் யாரா போய் தாவிடுறா? ஏய் கோயில் நகை கொள்ளை அடிக்க வந்திருக்கியா? கருப்புசாமி! கருப்புசாமி பூசாரி கொண்டுட்டான். கருப்புசாமி பூசாரி கொண்டுட்டான். கருப்புசாமி பூசாரி கொண்டுட்டான். ஐயோ, நம்ம கருப்புசாமி பூசாரி கொலை பண்ணிட்டானே, நான் போய் எப்படி? நகைக்கு ஆசைப்பட்டு பூசாரியை கொண்டுட்டா பாவி. ஐயோ, நான் கொலை பண்ணலையா? யாரோ ஒருத்தன் இவளை கொண்டு போய் மரத்துல கட்டுங்கடா. இல்லையா, நான் கொலை பண்ணலையா? பேசாதடா, எனக்கு தெரியாதயா? பேசாத, என்ன விட்டுறீங்க? நான் கொலை பண்ணலையா? அம்மா, தம்பி, என்னமா நடந்துச்சு? உனக்கு புரியலம்மா. என்னப்பா இது கொடுமை? எனக்கு தெரியாது. ஐயா, அவரை இப்படி போட்டு அடிக்கிறீங்களே? என்ன நடந்ததோ உன் புருஷனே கேளுறே. அடிக்கிறது நீங்க சின்னையா? அவரை எப்படி கேட்க முடியும்? யோ, நடந்தது சொல்லுங்களையா? சொல்றதுக்கு என்ன இருக்கு? இந்த ஆளு கோயில் பூசாரி குத்தி கொண்டுட்டு கோயில் நகையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டான்.
இந்த பாவி கோயில் நகையில திருடினானே. கருப்புசாமி, விடியறதுக்குள்ள கோயில் நகலை எங்க இருக்குன்னு சொல்லல, ஓ உயிர் உனக்கு சொந்தம் இல்லடா. ஐயோ, ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட அவரு துரோகம் செய்ய மாட்டாரு, அவர் மேல இவ்வளவு பெரிய பழிய சுமத்துறீங்களே, நியாயமா? உண்மையை சொன்னா உன் புருஷனை இப்பவே விட்டுறேன். நீங்களா போய் சொல்லும் போது அவர் எப்படி உண்மையை சொல்லுவாரு? யாரடி போய் சொல்றது? செய்யாத குத்தத்தை செஞ்சாருன்னு சொல்றீங்களா? இது தப்பு இல்லையா? இது தப்பு இது சரி எனக்கு சொல்றியா நீ? சரிதான் போடி. பண்ணாரி உங்களை எல்லாம் கேட்காம விட மாட்டோம். ஒண்ணு செய்யாதீங்க, ஒண்ணு செய்யாதீங்க. தாயம்மா அவளை ஒண்ணு எல்லாரும் விடியற வரைக்கும் எங்கே இருக்கட்டும், ஜாக்கிரத. சரிங்க. எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்தம்மா தங்க, நான் அவரை தெரிஞ்சு எப்படி உயிரோட இருக்கேன்? அம்மா நீங்க இப்படி ஆயிட்டீங்கன்னா எனக்கு பயமா இருக்கம்மா. வேணம்மா, இதனால் கள்ளிப்பட்டி ஜனங்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், நேற்று ராத்திரி பூசாரி கொண்டு கோயில் நகையை திருடிய கருப்புசாமி ஊரை விட்டே ஓடிவிட்டார். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து உன்னை தவிர எங்களுக்கு வேற யாருமா இருக்காங்க, நீதான் என்னைக்கு துணையா இருக்கணும்.
அப்பா, நீங்க எங்க இருந்தாலும் உங்களை எப்பவுமே ஞாபகப்படுத்துற இந்த காவல் கம்பு தான் எங்களுக்கு தெய்வம். தங்கம், இப்பதான் கோயில இருந்து வந்தியாமா? ஆமாமா, இந்த பக்கம் வந்து கொஞ்சம் நிக்கிறீங்களா? எதுக்குமா? என்னமா மறந்துட்டீங்க, இன்னைக்கு என் பிறந்த நாளாச்சே. சரிமா. அம்மா, நீங்க எது கழுவுறீங்கன்னு எனக்கு தெரியும். அடுத்த வருஷம் என் பிறந்த நாளைக்கு அப்பா கண்டிப்பா நம்ம கூட இருப்பாருமா? என்னம்மா, அப்பாவோட காவல் கம்பு விழுந்துருச்சு, அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. டாய், இன்னும் எத்தனை நாளைக்கு எங்களை ஏமாத்துவேன்? டாய், தண்ணி நல்லா கோச்சிருக்காடா? பேச தெலுங்கய்யா, கருப்பு சாமி வந்து வெள்ள சமையிடுவான். இப்ப சரிடா, நல்லா சரி. பண்ணாரியம்மா, வருவானா பண்ணாரி உன்னை காப்பாத்த?